கடல் போன்ற பரவி இருக்கும் கல்வியினை கல்வி கடல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் யூடியூப் சேனல் மூலம் கற்க வந்துள்ள மதிப்பிற்குரிய ஆசிரிய பெருமக்களுக்கும் அன்பு மாணவ சுல்லங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் கவுன்சிலிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. என்னைக்கு அப்படின்னா June 20 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதற்கான ஃபுல் அப்டேட் வந்து இப்போ கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பொறியியல் படிப்பிற்கான கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு June 20 July 19 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இது எப்படி அப்ளை பண்ணுறது அண்ட் எங்கே அப்ளை பண்ணுறது கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணலாம். அதை பற்றின டீட்டெயிலான வீடியோ கூட விரைவில் வரும். ஓகேங்களா, நமக்கு June 20 வரைக்கும் டேட் இருக்குது, அதுக்குள்ளே கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடும். ஓகேங்களா, இப்போ நமக்கு ரிசல்ட் வந்து 23 அன்னைக்கு வருது. இப்போ 23 அன்னைக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. June 20 வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா, நமக்கு July 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஏன் July 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா June 17 வந்து பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு நடக்குது. நீட் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா நடைபெற உள்ளது. அந்த நீட் தேர்வு நடந்ததுக்கு அப்புறம் தான் பொறியியல் கலந்தாய்வு நடைபெறும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லியிருந்தார். அதனால தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா June 19 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிகள் மூலம் விண்ணப்பிக்க வசதி செய்துள்ளதாக பொன்முடி தெரிவித்துள்ளார். அதாவது நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு, June 27 முதல் July 15 வரை அரசு கலைக்கல்லூரிகளுக்கு விண்ணப்ப விநியோகம் செய்யப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா June 27 July 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் செக்டர், ப்ரைவேட் செக்டர் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு, பட் கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க June 17 July 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ்க்கு அப்ளிகேஷன் வந்து போடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் பொறியியல் கலந்தாய்வு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான ஒரு நியூஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வருகிற 20 தொடங்கி July 19 வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா, பொறியியல் கலந்தாய்வுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா June 20 July 19 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் June 20 19 வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். July 20 அதாவது நீங்கள் விண்ணப்பிச்சிட்டு அப்புறம் July 20 July 31 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்றிதழ் சரிபார்ப்பு வந்து நடைபெறும். அதாவது உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க, அந்த ப்ராசஸ் முடியும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தரவரிசை பட்டியல், அதாவது ரேங்கிங் லிஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா August 8 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியிடுவாங்க. ஓகேங்களா, இது எல்லாமே சொன்னது வந்து நம்மளுடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு August 14 தொடங்கும். August 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 7 அதாவது 16, 17, 18, 19, 20, 21, 22 ஃபர்ஸ்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா மெரிட் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் காவல்படையில் இருந்தவங்க, முன்னாள் ஆர்மியில் இருந்தவங்க, இவங்கள பற்றின ஒரு ஸ்பெஷல் கோட்டாஸ். ஓகேங்களா, 16 வந்து பார்த்தீங்கன்னா கலந்தாய்வு வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. புது பிரிவினருக்கு ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா August 22 அன்றைக்கி தான் வந்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் கவுன்சிலிங்க்கு என்னென்ன மார்க் ஷீட்ஸ் வேணும், என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ஏதாவது வேணா சொல்லுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். பிகாஸ் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியல. 20 நீங்கள் அப்ளை பண்ணலாம். July 19 வரைக்கும் நமக்கு டேட் இருக்குது. அப்படியே இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை இப்போவே அப்ளை பண்ண தான் கிடைக்கும். ஒரு சில சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அதை பற்றின வீடியோ வந்து அப்டேட் பண்ணலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் வந்து கவுன்சிலிங்கில் கிடச்ச தற்போதைய அப்டேட். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல்லுக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுங்க. அண்ட் கவுன்சிலிங்கோட டேட்டா கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. June 20 July 19 வரைக்கும் நமக்கு வந்து கவுன்சிலிங் சொல்லியிருக்காங்க. கவுன்சிலிங் எனக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா August 22 ஜென்ரல் கேட்டகரி August 22 ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மெரிட் கோட்டா அப்படின்னு முன்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா August 16 ஸ்டார்ட் ஆகுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.